பட்டி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா பட்டி? ஏமா பேர ஸ்நாக்ஸ் கேக்குறமா? பீட்ரூட்னே தெரியாத அளவுக்கு இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன். பீட்ரூட் ஒன்று பெருசாக எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டேன். வடிகட்டியில் ஊற்றி சக்கர் இல்லாமல் ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். வரமிளகா அஞ்சாறு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு சில்லி ஃப்ளெக்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸில் சில்லி ஃப்ளெக்ஸ் தூவி உப்பு தேவையான அளவு போட்டு கோதுமை ஒரு கப்பு நிறையா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கோதுமை மாவு கொஞ்சமாக தேக்கரை கட்டையில் தூவி பிசைஞ்சு வச்ச மாவை மீடியம் சைஸாக உருண்டை பிடிச்சி மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கிட்டேன். கத்தி எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் லென்த் லென்த்தாக கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் போட்டால் உப்பாமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச ட்ரையாங்கிள் ஷேப்பை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் போட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதை அப்படியே பிளேட்டில் வச்சு இதை என் பையன்கிட்ட கொடுக்க சொன்னேன். சூப்பரா இருக்கு.